வெல்கம் டு மச்சா மச்சி சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைத்தண்டு சூப்பு செய்வதை எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். இந்த சூப் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எப்படி வாழைத்தண்டை க்ளீன் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த இதை லைனாக எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து ரவுண்டாக கட் பண்ணுவீங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி கட் பண்ணால் சரியாக வராது, அதனால் நான் இப்படி கட் பண்ணுறேன். வாழைத்தண்டு சூப்பு பண்ணலாம், வாழைத்தண்டு துவையல் பண்ணலாம், வாழைத்தண்டு பச்சடி பண்ணலாம், வாழைத்தண்டு ஃப்ரை பண்ணலாம், அப்புறம் வாழைத்தண்டு கூட்டும் பண்ணலாம். பனானா ஸ்டீம் வந்து நம்ம பாடிக்கு ஒரு கூலிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். ஏற்கனவே நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆனதில்ல, ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணி குடிக்கலாம். வாரத்தில் 2-3 times நம்ம இந்த வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். பெனிஃபிட்ஸ் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த வாழைத்தண்டு. மேனேஜிங் கொலஸ்ட்ரால் அண்ட் பிளட் ப்ரெஷர், ஹீலிங் ஆசிடிட்டி, வெயிட் லாஸ், ட்ரீட்டிங் கிட்னி ஸ்டோன்ஸ், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து இந்த வாழைத்தண்டு சூப் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாழைத்தண்டெல்லாம் வெட்டி முடிச்சோன்னே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் குட்டி வெங்காயம்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு இதில் வந்து இஞ்சி பூண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கறி மசாலா பேக்கெட் அண்ட் மட்டன் மசாலா பேக்கெட் அண்ட் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு ஜாரில் பட்டை போட்டுக்கோங்க. பட்டைக்கு அப்புறம் அந்த கிராம்பு சொல்லுவாங்கள்ல, அந்த கிராம்பு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நம்ம தனியாக அரைச்சி போட்டோன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுவும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. கிராம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு ஏலக்காய் போட வேண்டியது இருக்கும், ஒரு ஏலக்காய் மட்டும் போதும். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா தனியாக வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் குட்டி வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நான் ஒரு தக்காளி தான் வெட்ட சொன்னேன். அந்த ஒரு தக்காளியிலே பாதி தக்காளி இதில் போட்டுங்க, பாதி அப்படியே தனியாக வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து போட்டு அரைச்சிருங்க. அதில் தண்டு அழகாக தூங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அரைச்சி வச்ச பேஸ்ட் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த மாதிரி வந்துடுவோங்க. இது வந்தோடனே அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் அந்த ஜீரகம் சொல்லுவாங்கள்ல, அந்த ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஃபுல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டுட்டு கேஸை ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா கிண்டுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் கிண்டுறீங்களோ அவ்வளோ தூரம் அதோடய ஃப்ளேவர் நமக்கு தெரியும். ஸோ வந்து இதுவே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான் நமக்கு. இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக பண்ணணும்ல, எல்லோரும் சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து நல்லா கிண்ட கிண்ட தான் அது வந்து ஒரு கொதி வரும். எனக்கு வந்து இது நல்லா பொகையாக வரனால கேமரா வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது, இருந்தாலும் கொஞ்சம் காட்டுறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்கள் கிண்டுனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கட்டியாக வந்துடும். இந்த மாதிரி கட்டியாக கொண்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த வாழைத்தண்டை வந்து ஒரு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம வந்து குக்கரில் போட போகிறோம். ஸோ 1-2-3 தண்ணியில் அலசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டக்கு 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 டக்குன்னு குக்கரில் எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வதக்குங்க. நல்லா எவ்வளோ தூரம் வதக்க முடியுமோ வதக்குங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 குட்டி வெங்காயம் எடுத்துருந்தா அதையும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பலாம் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா எரிப்பு கொடுக்கும். கறி மசாலா பேக்கெட் போட்டுக்கோங்க. அது கொஞ்சோண்டு போட்டால் போதும், அது வெறும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். இன்னொன்று உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து 2 எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு அதுவே பத்தாது. இருந்தாலும் லாஸ்ட்டில் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 தண்ணி ஊற்றுனோங்க. கொஞ்சம் பெரிய செம்பாகவே எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி முடித்தோடனே குக்கரை மூட வேண்டியதான். விசில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. அழகாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட வாழைத்தண்டு சூப்பு. அட்லீஸ்ட் ஒரு 3-4 விசிலாச்சும் வரணும், அப்போ தான் சூப்பராக கிடைக்கும் நமக்கு வாழைத்தண்டு சூப்பு. செம்மையாக வந்துருச்சு இந்த சூப்பை. இப்போ எல்லாருக்கும் பரிமாறலாம். அருமையான வாழைத்தண்டு சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அருமையான ரெசிபிஸ் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.